கேப் எடுத்துட்டீங்கன்னா கார்டிங் பர்பஸுக்கு சரி, மற்றவங்கள்ட்ட வந்து பழகிற விதமும் சரி, எல்லாமே டக்குன்னு யார்ட்டையுமே வந்து ஃப்ரெண்ட்லியாக பழகிக்கும். அதே உங்களுக்கு ஓனரோட ஏதாவது ஒரு பிரச்சனைனா டக்குன்னு வந்து அது வந்து அட்டாக் பண்ணக்கூடியது. அப்புறம் நம்மக்கிட்ட ராஜபாளையம் இருக்குது. ராஜபாளையம் வந்து அது வந்து கார்டிங் பர்பஸ்க்கு தான். ஒரு ஒரு டாக் இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு நம்ம வீட்டில் வந்து ஒரு சிங்கம் இருக்கிறதுக்கு ஒரு சமம். ஏன்னா அது ஒரு ரியலாகவே பார்த்தீங்கனால அதனோட ஹேபிட்டு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு யாரையுமே வந்து அவ்வளோ சீக்கிரம் அக்செப்ட் பண்ணிக்காது. அவங்க ஓனரை தவிர்த்து அவங்க ஓனர்னால் அவங்க வீட்டில் நாலு நீங்கள் இது பெட் குவாலிட்டி எடுத்துட்டீங்கன்னா ஒரு 8,000லேருந்து 10,000க்குள்ளே வாங்கலாம். ஒரு 10,000 ரூபாய்க்குள்ளே வாங்கலாம். 8,000ரூபாலேருந்து 10 ரூபாய்க்குள்ளே வாங்கலாம். அதே மாதிரி ஷோ குவாலிட்டியெல்லாம் போயிட்டிங்கன்னா ஒரு 12 ரூபாலேருந்து 16 ரூபா வரைக்கும் போகுது இப்போ போயிட்டுருக்கிற ரேட்டு. இந்த லேபை பொறுத்த வரைக்கும் எங்கிட்ட வந்து பெட் குவாலிட்டியும் இருக்குது, ஷோ குவாலிட்டியும் இருக்குது. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கொஞ்சம் கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சார். சார் வணக்கம் சார். ஆ வணக்கம் சார். எங்கள் சேனல் நேயர்களுக்கு உங்களை பற்றி உங்கள் பண்ண அமைஞ்சிருக்க இடத்த பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். என் பேர் ஜீவானந்தம். லெனின் கம்யூனிஸ்ட்டில் நான் திருச்சி மாவட்ட இளைஞரணியாக இருக்கேன். நாகமங்கலத்தில் ஒரு 5 இயர்ஸாக டாக் கேனல் வச்சு இப்போ 5 இயர்ஸ் ஆச்சு. இது வந்து என்னோடய பிஸ்னஸாக நான் பண்ணுறதில்ல, என்னோடய ஹாபியாக நான் அதை பண்ணிகிட்ருக்கேன். இது பிஸ்னஸ்ன்றது ஒரு மோட்டிவேஷனில் அது பண்ண கிடையாது. நான் இது இது இருந்துச்சுன்னா எனக்கு ஒர்க் ப்ரெஷர்லாம் கொஞ்சம் குறையும் அப்படின்றதுக்காக நான் இவங்களை வந்து ஒரு பெட்டாக வச்சு வளர்த்திட்ருக்கேன். நம்மகிட்ட இருக்கிற ப்ரீடெல்லாம் பார்த்திங்கன்னா லேபர், பக்கு, ராஜபாளையம், அப்புறம் கருங்கண்ணி இருக்குது. இப்போதைக்கு பப்பி ஒன்றும் அவைலபிளாக இல்லை, ஒரு 2-3 மந்த்ஸில் வாய்ப்பு இருக்குது. சரிங்க, சேனல் நேயர்களுக்கு இப்போ என்னென்ன மாதிரியான டாக் ப்ரீட்ஸ் இருக்குங்கிறத பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அதே மாதிரி ஃப்ரெண்ட்லியான டாக்ஸ் எது, இப்போ பண்ணைக்கு செட் ஆகிற மாதிரி டாக்ஸ் எது, சரி சரி, வளர்ப்பு முறை அதை பற்றி எல்லாம் கொஞ்சம் சொல்லுங்கள் சார். பேசிக்கான இப்போ நம்ம லேப் எடுத்துட்டிங்கன்னா கார்டிங் பர்பஸுக்கு சரி, மற்றவங்கள்ட்ட வந்து பழகிற விதமும் சரி, எல்லாமே டக்குன்னு யார்ட்டையுமே வந்து ஃப்ரெண்ட்லியாக பழகிக்கும். அதே உங்களுக்கு ஓனரோட ஏதாவது ஒரு பிரச்சனைனா டக்குன்னு வந்து அது வந்து அட்டாக் பண்ணக்கூடியது. ஆனால் யார்கிட்டையும் எல்லாத்திட்டையுமே வந்து ஃப்ரெண்ட்லியாக பழகக்கூடிய டாக் லேபை பொறுத்த வரைக்கும். வேறு அடுத்து பக் இருக்குது. பக் வந்து எடுத்துட்டிங்கன்னா நல்லா அப்பார்ட்மெண்ட்டு இடம் பிளேஸ் கம்மியாக இருக்கிறவங்க வந்து பக் வாங்கி வளர்த்தலாம். அதாவது அந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கிறவங்க, வீடு ரெண்ட் ஹவுஸில் இருக்கிறவங்க, அவங்களாம் வாங்கி பக் வாங்கி வளர்த்துனா நம்ம வீட்டுக்குள்ளே வச்சு பெட்டாக வச்சு வளர்த்திக்கலாம். அதுக்கு வந்து பக் வந்து ஒரு நல்ல ப்ரீடு. அப்புறம் நம்மக்கிட்ட ராஜபாளையம் இருக்குது. ராஜபாளையம் வந்து அது வந்து கார்டிங் பர்பஸ்க்கு தான். ஒரு ஒரு டாக் இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு நம்ம வீட்டில் வந்து ஒரு சிங்கம் இருக்கிறதுக்கு ஒரு சமம். ஏன்னா அது ஒரு ரியலாகவே பார்த்தீங்கனால அதனோட ஹேபிட்டு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு யாரையுமே வந்து அவ்வளோ சீக்கிரம் அக்செப்ட் பண்ணிக்காது. அவங்க ஓனரை தவிர்த்து அவங்க ஓனர்னால் அவங்க வீட்டில் 4 பேர் இருக்காங்கன்னா அந்த 4 பேர்த்த தவிர்த்து மற்றவங்களை யாரையுமே அக்செப்ட் பண்ணிக்காது. அது மாதிரி ஒரு ப்ரீடு. ராஜபாளையம், கன்னி, சிப்பிப்பாறை இதெல்லாம் நம்மகிட்ட எல்லாமே இருக்குது. கருங்கண்ணி இருக்குது, ராஜபாளையம் இருக்குது. சார், இப்போ இந்த நாய்களுக்கான பராமரிப்பு முறையை பற்றி சொல்லுங்கள் சார். பராமரிப்பு ப்ரீடுக்கும் மாறுமா இல்லை எப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள். கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதில் வந்து பராமரிக்கணும். இப்போ ரொம்ப ஹீட்டான டைமில் நம்ம பங்குனி சித்திரையிலலாம் பார்த்தீங்கன்னா, வெய்ய காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மரம் செடி கொடிக்கு இடையில நடுவில் ஒரு கூண்டை போட்டு அதுக்கு வந்து நல்லா சேஃபாக நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும். மொட்டை மாடியிலலாம் வெய்ய காலத்தில் விட்டுறக்கூடாது. அப்புறம் வெய்ய காலத்தில் வந்து நம்ம ஃபுட்டும் வந்து அதே மாதிரி சிக்கன் வந்து அதிகமாக சேர்த்தக்கூடாது. அதாவது நான் அட்வைஸாக சொல்கிறது மக்களுக்கு என்னென்னா, சிக்கன் வந்து அதிகமாக சேர்த்துனீங்கன்னா அந்த ரேபிஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் வந்து சிக்கன் வந்து வீக்லி ஒன்ஸ் கொடுக்கலாம். அப்புறம் முட்டை நிறையா கொடுக்குறது தப்பு இல்லை. அப்புறம் மற்றபடி வெஜிடபிள்ஸ் கொடுத்து வளர்த்துனீங்கன்னா இன்னும் நல்லா க்ரோத் நல்லாயிருக்கும். இயற்கை மூலியமாக வளர்த்துற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வெஜிடபிள்ஸில் பழக்குங்க பப்பிலிருந்தே. அப்புறம் தயிர் சாதம் கொடுக்கறது நல்லது வெய்ய காலத்தில். அப்புறம் குளிர் டைமில் வந்து ஒரு டைமுக்கு 2 டைம் கூட நீங்கள் சிக்கன் கொடுக்கலாம். அதாவது வீக்லி ஒன்ஸ் கொடுக்குறதுக்கு 2 டைம்ஸ் கொடுக்கலாம். அப்புறம் பீஃப் எல்லாம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெவி ஃபுட்டாக நல்லா
குட்டி வந்து பார்க்குறதுக்கு நல்லா க்ரோத் நல்லா இருக்கும், ஆனால் வந்து அது வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். அதனால் வந்து நம்மளை மாதிரி பெரியவங்க வயசானவங்களாம் வந்து அதை வந்து மேனேஜ் பண்ண முடியாது. அதனால் வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கும். அதனால் வந்து பீஃப் எல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அப்புறம் அந்த சீஸ் ஃபுட்டுனால் நம்ம கடைகளில் எல்லாம் வாங்கி கொடுக்குறோம்ல, அதெல்லாம் வந்து டெய்லி ஒன் டைம் பண்ணலாம். அதாவது ரெகுலர் வந்து ஒரு மார்னிங் வந்து ஒரு ஃபுட்டு கொடுக்குறோம்னா ஈவினிங் ஒரு டைம் வந்து நம்ம அந்த சீஸ் ஃபுட் கொடுக்கலாம். அதாவது நம்ம கடைகளில் வாங்கி கொடுக்குறோம்ல பெடிகிரி அது மாதிரி கொடுக்கலாம். அப்புறம் நல்ல வெய்ய காலத்தில் வந்து நான் இப்போ வந்து வெய்ய காலத்துக்கு தான் சொல்லிகிட்ருக்கிறேன் நான் இந்த டிப்ஸு. வெய்ய காலத்தில் வந்து நீங்கள் மெயினாக வந்து இந்த ஃபிஷ்ஷோட சென்னை இருக்குல்ல, அது வந்து நீங்கள் கொடுக்குறது வந்து ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம ஆடு மாடுகளுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தோலில் வந்து ஒரு ஸ்கின் ரேஷஸ் மாதிரி வரும், நம்மளை மாதிரி வந்து அதுகளுக்கு ஒரு ஸ்கின் கிடையாது. அதனால் வந்து இதில் என்ன ஆகுன்னா நம்மளை மாதிரி அவங்களுக்கு வந்து வேர்க்காது. வேர்க்காதப்ப என்ன ஆகுன்னா இதுகளுக்கு வந்து அந்த ஒரு ஸ்கின் ரேஷஸ் மாதிரி வரும். அது வராமல் இருக்கணும்னா நம்ம ஆடு மாட்டுக்கெல்லாம் என்ன பண்ணுவோம், தவுட்டு அந்த நம்ம களின் தண்ணியில் கலக்கி கொடுக்குறப்ப கருவாடு தூள் இருக்குல்ல அது ஆட் பண்ணுவாங்க. அது எதுக்குன்னா அந்த மாடுகளுக்கு வந்து அந்த ஒரு தோல் ஸ்கின் அலர்ஜி எதுவுமே வரக்கூடாதுன்றதுக்காக. அதுக்காக நம்ம ஃபிஷ்ஷு வந்து சேர்த்திக்கிறது ரொம்ப நல்லது. அதனால் ஃபிஷ்ஷு வந்து வீக்லி ஒரு 2 times சேர்த்திக்கலாம். எந்த அளவுக்கு நீங்கள் ப்ரோட்டீன் வந்து எக்கு வந்து கொடுத்தீங்கன்னா நல்லா ப்ரோட்டீன் இருக்கும், டாகுக்கு வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் எக்கு வந்து சேர்த்திக்கிறது நல்லது. சார் இப்போ நீங்கள் நிறையா டாக் பிரீட்ஸை பற்றி சொன்னீங்க, இந்த பிரீட்ஸுக்கான ப்ரைஸ் எப்படி சார்? பப்பீஸு பப்பீஸ்னால் இப்போ இந்த லேப் நீங்கள் இது பெட் குவாலிட்டி எடுத்துட்டிங்கன்னா ஒரு 8,000-10,000 வாங்கலாம், ஒரு 10,000 வாங்கலாம், 8,000-10,000 வாங்கலாம். அதே மாதிரி ஷோ குவாலிட்டியெல்லாம் போயிட்டிங்கன்னா ஒரு 12,000-16,000 வரைக்கும் போகுது இப்போ போயிட்டுருக்கிற ரேட்டு இந்த லேபை பொறுத்த வரைக்கும். எங்கிட்ட வந்து பெட் குவாலிட்டியும் இருக்குது ஷோ குவாலிட்டியும் இருக்குது. அதாவது வித்தவுட் பேப்பர் தான், பேப்பர்னால் 20,000 மேலே வரும். அப்புறம் எங்கிட்ட ராஜபாளையம் இருக்குது, ராஜபாளையம் என்ன பப்பி ஒன்று இன்னும் எங்கிட்ட இன்னும் அவைலபிளாக இல்லை. இன்னொரு 4-3 months எங்கிட்ட பப்பி கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது, நான் அதுக்காக நான் பார்த்துட்ருக்கேன். அந்த டாக் பிரீட்ஸுக்கு வேக்சினேஷன் ஸ்கெடியூல் அதெல்லாம் அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் எப்படின்னா பப்பிலேருந்தே நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும். அதாவது வந்து நம்ம ஒரு குட்டி போட்டு ஒரு 15 days நம்ம டிவார்மிங் பண்ணணும். அதாவது 15 days ஒரு டிவார்மிங், 30 days ஒரு டிவார்மிங் பண்ணணும். அப்புறம் 45 days ஒரு வேக்சின் போடணும். அது என்ன பாரு வைரஸ் வராமல் இருக்கிறதுக்காக பண்ணக்கூடிய வேக்சின். அவங்க அம்மாக்கிட்ட இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை, நம்ம 30 days-45 days நம்ம பப்பி சேல் பண்ணுறதுக்கு பார்ப்போம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் டிவார்மிங்கு அந்த ரேபிஸு அந்த அதாவது வேக்சின் அதாவது தடுப்பூசி வந்து கண்டிப்பாக எல்லாருமே போட்டு தான் பப்பியை வந்து கொடுக்கணும். அது கொடுத்தீங்கன்னா அது நம்ம இப்போ நம்மளை விட்டு போகிற இடத்துலையும் நல்லாயிருக்கும், அதுவும் ஆரோக்கியமாக இருக்கும். அது மெயினாக பார்த்துக்கணும். அப்புறம் அடல்ட்டுக்கெல்லாம் எடுத்திங்கன்னா இயர்லி ஒன்ஸ் ரேபிஸ் ஊசி அது கன்ஃபார்மாக போடணும். அது வந்து அதுக்கும் நல்லது நமக்கும் நல்லது. அதுகளுக்கு வந்து ரேபிஸ் வராமல் இருக்கிறது தடுப்பூசி வந்து இப்போ கிளைமேட் மாறி மாறி வருது இல்லை, அப்போ அதனால் வந்து அதுகளுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம எப்படி இந்த இப்போ கோவேக்சின் போட்டுக்கிறோம்ல அது மாதிரி அதுகளுக்கும் வந்து ஒரு வைரஸ் தாக்காமல் இருக்கிறதுக்காக இயரில் ஒன்ஸ் அதுகளுக்கு ரேபிஸ் ஊசி போடணும். அப்புறம் டிக்கு இது மாதிரிலாம் ஃபார்ம் ஆகுற காரணம் என்னென்னா இந்த மாதிரி ஃப்ளோர்லெல்லாம் வந்து டாக்ஸ் வந்து விடக்கூடாது. மெயினாக மண்ணிலிருந்து தான் அந்த டிக்கு வந்து உருவாகிறது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு கீழேயே வச்சுருந்தீங்கனாலும் நல்லா அதுக்கு ஒரு நல்ல ஒரு தளம் போட்டு நல்லா சேஃபாக எந்த அளவுக்கு அந்த இடத்த சுத்தமாக வச்சுக்கணுமோ வச்சுக்கணும். குளிச்சு விடுறதுக்கு முன்னாடி கிளைமேட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கணும். இப்போ ஒரு சிலர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா மதியான நேரத்தில் நல்லா வெயில் அடிச்சுட்ருக்கோம், ஸோ இப்போ நாய்க்குட்டி ரொம்ப கெஸ் வாங்கிட்டு படுத்துட்டு இருப்பான், அப்போ இந்த நேரத்தில் குளிச்சு விட்டால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிற அது தப்பு. ஏன்னா வந்து நம்ம அந்த வெயில் நேரத்தில் வந்து குளிச்சு விட்டோம்னா இப்போ நம்ம நல்லா சூடாக இருக்கிற கல்லில் தண்ணியை ஊற்றுனா என்னாகும், நிறைய பப்புள்ஸ் ஆகும். இப்போ பப்புள்ஸ் ஆகிறப்ப என்னாகுன்னா இப்போ ஹீட்டிங் இருக்கிறப்ப அப்போ அது நார்மலாக விட்டுறணும். அப்போ மார்னிங் ஒன்லி 8:00 மார்னிங் ஒரு காலேருந்து 6 மணிலேருந்து ஒரு 8 மணிக்குள்ளே குளிச்சு விட்டுறணும். அதே மாதிரி ஈவினிங் ஒரு 5:30 மேலே குளிச்சு விடலாம். குளிச்சு விட்டிங்கன்னா அதனோட டெம்பரேச்சர் கரெக்டாக இருக்கும். மதியான நேரத்தில் ரொம்ப டெம்பரேச்சர் இருக்கே அதிகமாக அப்படின்னு சொல்லி இப்போ குளிச்சு விட்டிங்கன்னா அதுக்கு வந்து அந்த கிளைமேட்டு அதான் நம்ம சூடான பாத்திரத்தில் தண்ணி ஊற்றினா என்னாகும், ரொம்ப எஃபெக்டை கிளப்பி விட்டுரும். அதனால் வந்து அது உடம்பு வந்து ரொம்ப டெம்பரேச்சர் வந்து கிளப்பி விட்டுரும். அதனால் அதுக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால் அந்த தவறை மட்டும் செஞ்சிட வேணாம். சரி, இப்போ டாகுக்கு வந்து உடம்பு சரியில்லைனா நம்ம எப்படி ஏதாவது சிம்டம்ஸ் எதை வச்சு சிம்டம்ஸ்னால் அதனுடைய நோஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ரொம்ப ட்ரையாக இருக்கும்,
ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா அதுக்கு ஏதோ உடம்புக்கு வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கணும். இந்த நோஸ் வந்து எப்பயுமே அது லிப் பண்ணிகிட்டே இருக்கும், லிப் பண்ணி அது ஈரப்பதத்தோடே இருக்கும். அப்போ அந்த நோஸ் வந்து ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா அப்போ வந்து அதுக்கு ஏதோ உடம்பு சரியில்லை, அதுக்கு ஏதோ ஃபீவராக இருக்குது, டிக் ஃபீவர் இருக்குது, வைரஸ் ஃபீவர் வரும். அதனால் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா டாகுக்கு வந்து டிக் வராமல் பார்த்துக்கணும், மெயினாக அதுதான். அப்புறம் இந்த அப்புறம் அப்படி உங்களுக்கு பார்க்க தெரியலனா இப்போ இந்த டாகுக்கிட்ட நல்லா பழகிட்டிங்கன்னா இதனுடைய இந்த தடவாய்கிட்ட பார்த்தீங்கன்னா இப்படி இது பிங்க் ரெட் கலராக இருக்கும், ஃபுல்லாக வெள்ளைப்பாச்சி அடிச்சிருந்துச்சின்னு வச்சுக்கோங்க. அப்போ அதுக்கு வந்து சரியான போஷாக்கு இல்லை, அதுக்கு சரியான ஒரு நல்ல ஹெல்த்தியான இது இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுட்டு அதை உடனே கொண்டு போய் வெட்டினரி டாக்டர்கிட்ட கொண்டு போய் அதை கன்சல்ட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபுட் எடுத்துக்கணும், தகுந்த மாதிரி வேக்சின்லாம் போட்டுக்கணும். சார், இப்போ இந்த நாய் ப்ரீடுக்கு வந்து இப்போ ட்ரைனிங் அவசியமா இல்லை ஜஸ்ட் அப்படியே யார் வேணால் வளர்க்க முடியுமா? இப்படி அப்படி கிடையாதுங்க, நீங்கள் குட்டியிலேருந்து நீங்கள் என்ன சொல்லி வளர்த்துறீங்களோ அதுதான். இப்போ நம்ம எப்படி நமக்கு நல்லது சொல்லி கொடுத்து வளர்த்துனோம்னா நம்ம நம்மளுக்கு நல்லது, அது அது அதுக்கிட்ட என்ன பேட் ஹேபிட் என்ன இருக்கும், கண்ட பக்கம் யூரின் போகும், கண்ட பக்கம் மோஷன் போகும். அதே மாதிரி வந்து நம்ம வீட்டாளுகளை தவிர்த்து டாகுன்றது என்ன, நம்ம வீட்டாளை தவிர்த்து மற்ற ஆளுகளை யாருக்கிட்டையுமே பழக விடக்கூடாது. இது வேறு யாரையுமே நம்ம நான் வீட்டில் நாலு பேர் இருக்கிறோம்னா நம்ம நாலு பேர்த்துக்கிட்டதே பழகணும். ஏன்னா வந்து அடுத்தவங்கள்ட்ட பழகி பழகிருச்சுன்னா அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கும். அது வந்து மெயினாக வந்து கார்டிங் பர்பஸ்க்காக தனிமையில் இருக்கிறவங்க. இப்போ நான் நிறையா வீட்டுக்குள்ளே இருக்கேன், நிறையா என்னோடய ஏரியாவில் வந்து நிறையா வீடுகள் இருக்குது, அதனால் வந்து எனக்கு பயம்லாம் இல்லை. எனக்கு டாகு வச்சுருந்தா தான் எனக்கு சேஃப்னு கிடையாது, எனக்கு வீடு நான் சேஃபாக தான் இருக்கும், அதனால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா பக்கத்தில் டிஐஜி ஒரு போலீஸ்கார் வீடு இருக்குது, ஆப்போசிட்டில் ஒரு ஐஜி வீடு இருக்குது, அதனால் வந்து எனக்கு சுற்றி எல்லாமே ஒரு பேக்ரவுண்டு ஃபுல்லாக நான் சேஃபான இடத்துல இருக்கு, அதனால் எனக்கு டாகு. ஆனால் தனியாக இருக்கிறவங்களுக்கு மெயினாக வந்து டாகு வளர்த்துறவங்க கார்டிங்காக வளர்த்துறாங்கன்னா அவங்க வந்து நம்ம வீட்டு ஆளுகளை தவிர்த்து வேறு யாருக்கிட்டையுமே வந்து பழக விடக்கூடாது. அப்படி வளர்த்துனீங்கன்னா கார்டிங் பர்பஸ்க்கு நீங்கள் எந்த டாக வளர்த்துனீங்களாலும் சரிங்க, சிப்பிப்பாறையாகட்டும், ராஜபாளையம் ஆகட்டும், இல்லை ஷெப்பர்ட் ஆகட்டும், இல்லை ராட்வீலர் ஆகட்டும், ஜெர்மன் ஷெப்பர்ட் ஆகட்டும், நம்ம டாபர்மேன் ஆகட்டும், எதாக இருந்தாலும் சரி நம்ம என்ன ஊட்டி வளர்த்துறோமோ அதுதான் அவங்க வந்து அது வந்து ஒபே பண்ணும், அதுதான் அது செய்யும், அந்த வேலையை தான் அது செய்யும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் மற்றவங்கள்ட்ட வந்து பழக விடாதீங்க. டாகை வந்து நம்மளை நம்ம நாலு பேர்னா நம்ம நாலு பேர்த்த மட்டும்தான் அதை அக்செப்ட் பண்ணணும், மற்றவங்கள நம்மளோட அனுமதி இல்லாமல் உள்ள என்ட்ராகாத அளவுக்கு நம்ம அந்த டாகை வந்து நம்ம ட்ரெயின் அப் பண்ணி கொண்டு போகணும். அதே மாதிரி ஃபுட்டு ஒரு நேரம் வந்து நான்வெஜ் போடுறீங்கன்னா 24 hours வந்து அதுக்கு வந்து அந்த நான்வெஜ் வந்து ஜீரணம் ஆகிறதுக்கு 24 hours எடுத்துக்கும். நல்ல ஹெவி ஃபுட்டு போடுறீங்கன்னா நல்லா இப்போ நான் இப்போ நல்லா அடல்ட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நேரம் நான் சாப்பாடு போடுவேன், ஆனால் போட்டாலும் ஹெவியாக போட்டுருவோம். ஒரு நாள் சிக்கன், ஒரு நாள் மட்டன், ஒரு நாள் முட்டை, ஒரு நாள் பால் சோறு, ஒரு நாள் தயிர், ஒரு நாள் ஃபிஷ்ஷு, இப்படி தான் நான் 6 நாளையும் 7 நாளையுமே வந்து கொண்டு போவேன். இடப்பட்ட நாளில் வந்து ஏதாவது ஒன்று பெட்டிகிரி அந்த மாதிரி ஏதாவது. ஆனால் நான் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறேன்னா மக்களுக்கெல்லாம் சொல்ல வேண்டியதுன்னா நம்ம சாப்பிட்றோம்ல பிஸ்கெட்டு, இப்போ நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கூட நம்ம சாப்பிட்ற பிஸ்கெட்டை தான் போட்டு வீடியோ எடுத்தோம், அந்த மாதிரியெல்லாம் தப்பு பண்ணக்கூடாது. இது நம்ம வீடியோக்காக நான் அந்த போட்ட அந்த பிஸ்கெட்லாம் நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு, நம்ம சாப்பிட்ற பிஸ்கெட்டு, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, அதை நம்ம சாப்பிட்டு எலும்பு போடுறல அதெல்லாம் வந்து நம்ம ஒரு டாக் வச்சுருந்தாலும் சரி 10 டாக் வச்சுருந்தாலும் சரி நம்ம உப்பு அதில் காரம் புளிப்பு அறுசுவையுமே நம்ம அதில் கலந்துருப்போம். ஆனால் டாகுகளுக்கு வந்து அது ஒரு ஒரு வந்து மைனஸ் ஆகிப்போ என்னென்னா நமக்கு மாதிரி அதுக்கு ஸ்கின் கண்டிஷன் கிடையாது, ஹெல்த் கண்டிஷன் கிடையாது, அதுகளுக்கு வந்து ஸ்மெல் தான், ஸ்மெல்லை வச்சு தான் அதுக்கு சாப்பிட்றது. ஏதாவது ஒரு நான்வெஜ் போட்டால் போதும், ஒரு முட்டையை போட்டாலோ ஒரு தயிரை போட்டிங்கன்னா ஒரு பாலை போட்டிங்கன்னா அது ஸ்மெல்லை வச்சு தான் அதை சாப்பிடுங்க, நம்மளை மாதிரி அறுசுவையெல்லாம் அதுகளுக்கு தெரியாது. அதனால் வந்து நீங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் உப்பு காரம் காரமும் தவிர்த்துக்கங்க, கொஞ்சமாக போட்டால் போதும் எதுக்காக. ஆனால் காரம் வந்து சேர்த்துறது தப்பு கிடையாது, ஆனால் நமக்கு மாதிரி காரம் போட வேண்டாம். ஒரு நார்மல் காரம் போட்டு அதுக்குன்னு ஒரு சின்ன குக்கர் வச்சு ஒரு டாக் வளர்த்துனீங்களாலும் சரி, ஏன்னா அதனால தான் வந்து பல ப்ராப்ளம் வருது குட்டிகளுக்கு, வந்து ரேபிஸ் வரும், ஸ்கின் ப்ராப்ளம் வரும், டிக் ஃபார்ம் ஆகும், இது மாதிரி பிரச்சனையெல்லாம் வந்து நம்ம சாப்பிட்ற உணவுகளை போடுறதுனால தான். நம்ம எப்படி நான் ஒரு உப்பு இல்லைனாலும் சாப்பிட மாட்டோம், காரம் இல்லைன்னு சாப்பிட மாட்டோம், ஆனால் அதுகளுக்கு அப்படியெல்லாம் கிடையாது, ஸ்மெல் தான், ஸ்மெல் சென்ஸை வச்சு தான் அதுக்கு சாப்பிடுது. அதனால் வந்து நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் நம்ம சாப்பாடை போடாதீங்க, நம்ம சாப்பிட்ற உணவுகளை போடாதீங்க, சாக்லேட் போடுறது, பிஸ்கெட் போடுறது, இது எல்லாமே வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க.
அதுகளுக்குன்னே தனியாக நம்ம ஃபுட்டு ஃபுட் ப்ராடக்ட் இது நம்ம டாக்ஸுகளுக்கெல்லாம் பிஸ்கெட்டு விற்கிறாங்களே இல்லைங்க, அதை மாதிரி வாங்கி போடுங்க. சும்மா அது நம்ம பழக்கணும்ல, ட்ரெயின் அப் பண்ணுறதுக்கு வந்து அப்படி தான் பழக்கணும். இப்போ ஒரு டாகை நீங்கள் பழக்கிறீங்கன்னா அதுக்கு பிடிச்ச எது நல்லா விரும்பி சாப்பிடுதுன்னு பார்த்துக்கோங்க. அதையே வச்சு கூப்பிட்டு வச்சு ஒவ்வொரு ஆளாக கூப்பிட்டு வச்சு இதை பண்ணு, இதை பண்ணால் இதை நான் உனக்கு தருவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஷேக் அண்ட் குடு அப்படின்னு சொல்லி ஒரு பிஸ்கெட் கொடுத்தீங்கன்னா அடுத்த வாட்டி ஷேக் அண்ட் குடுன்னா அது கரெக்டாக அது ஒபே பண்ணும். இப்போ ஒருத்தவங்களை பார்த்து அட்டாக் அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, அது அவங்கள பார்த்து ஒடுறணும். அப்போ வந்து அப்படித்தான் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரெயின் அப் பண்ணணும். அது மெயினாக வந்து குட்டியிலேருந்து புதுசாக டாக் வளர்த்துறவங்க அடல்ட் வாங்க வேண்டாம். அடல்ட் வாங்கினீங்கன்னா ஒவ்வொரு ப்ரீடும் வந்து ஒவ்வொரு மாதிரி இருந்தது. அந்த லேபெல்லாம் இருக்கு இல்லைங்க, அந்த லேபெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மா அவங்கள்ட்ட வந்து நம்ம வளர்த்துறவங்க தான் அவங்களுக்கு அப்பா அம்மா மாதிரி, அவங்கள்ட்ட வந்து ரொம்ப எதிர்பார்ப்பில் அவங்க எது போட்டாலும் சாப்பிட்டுட்டு வளருங்க. அடுத்த இடத்துல கொண்டே அடாப்ஸாக விடுறப்ப என்ன ஆகுனாங்க, அதுகளுக்கு வந்து ஒரு நமக்கு எப்படிங்க ஒரு ஒரு இடத்த விட்டு ஒரு இடத்துக்கு வந்து செட் ஆகாமல் இருக்குது. அதனால வந்து அதுகளுக்கு ஹார்ட் அட்டாக் கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால வந்து அடாப்ட்ஸ் பண்ணுறவங்க நல்லா நம்மளை விட பெஸ்ட்டாக பார்த்துறவங்கள்ட்ட பார்த்துக்கிறவங்களுக்கு அடாப்ட்ஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம இடத்துக்கு வந்து சூட் ஆகிற மாதிரி ப்ரீட்ஸ் நீங்கள் வந்து வச்சுருக்கீங்க அதான் சொன்னீங்க. இப்போ புதுசாக வாங்குறவங்களுக்கு எதெல்லாம் வாங்கக்கூடாது, என்ன வாங்கணுங்கிறத பற்றி சொல்லுங்கள். அதாவது நம்ம வாங்குறது வாங்கக்கூடாதுன்னு டிசைட் பண்ணணும்னா